கோபுரங்கள் சாய்வதில்லை. நான் சில க்வெஸ்சன்ஸ்லாம் உங்ககிட்ட கேட்பேன். என்ன டாக்டர், இதென்ன ஏதாவது எக்ஸாம் மாதிரியா? டாக்டர் கையால் ஒரு அரை பவுன் மோதிரம் வாங்கி அதை அவர் கையால் உனக்கு போட்டு விட்டா கூட நல்லா தானே இருக்கும். நீங்க போகாத ஊருக்கு வழி தேடிக்கிட்டு இருக்கீங்க, இது எங்க போய் முடிய போதுன்னே தெரியல. உன் கல்யாணத்துல தான் முடியும். முடியணும். ஏன் டாக்டர், இது ஏதோ பெரிய ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு. சும்மா காஃபி சாப்பிடதான் சார். காஃபி காஃபி சாப்பிட்றதுக்கு இவ்வளோ பெரிய ஹோட்டலா? காஸ்ட்லியாக இருக்குமே. ஆனால் இந்த இடத்துல காஃபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சரி வாங்க உள்ளே போகலாம். வாங்க சார், வாங்க உள்ளே போகலாம். வாங்க. வாங்க சார். வாங்க அங்கே உட்காரலாம். சார் மெனு ப்ளீஸ். தட்ஸ் ஃபைன். ரெண்டு காஃபி கொண்டு வாங்க. ஒரு காஃபியில் சுகர் கம்மி, எனக்கு நார்மல். ஓகே சார், கொண்டு வரேன். அப்புறம் பாஸ்கர் சார், முன்னாடி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்களா? நான் எப்படி, நான் ஒரு பேஷண்ட்டு, நான் எப்படி இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்க முடியும்? ஓ, அப்போ நீங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்ததே இல்லையா? அப்போது 15 நாளைக்கு முன்னாடி இந்த ஹோட்டலில் வந்து தங்கினது வேற பாஸ்கர் சார்னு சொல்கிறீங்களா? நான் போய் எப்படி இங்கெல்லாம்? நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு சரியாக தெரியல டாக்டர். சார் நடந்தது தான் நான் சொல்கிறேன். 15 நாளைக்கு முன்னாடி இளையராஜா கச்சேரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் நானும் மீராவும் அன்னைக்கு ராத்திரி பூரா உங்களை தேடணும். போலீஸ் ஸ்டேஷனில் கூட கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஆனால் அன்னைக்கு இளையராஜா கச்சேரியும் நடக்கலை, இளையராஜா சார் ஊர்லேயும் இல்லை. உங்க பொண்ணு மீரா கிட்ட மறைச்சு நீங்க இந்த ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கீங்க, அதுவும் 203ல. சார் காஃபி. அன்னைக்கு நைட்டு டின்னருக்கு தேங்க்யூ சார், 4 புல்கா ஒரு தால் ஃப்ரையை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. நம்பலனா இந்த ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, பார்க்குறீங்களா? இல்லை வேணாம், பரவாயில்ல. காஃபி சாப்பிடுங்க சார். பாஸ்கர் சார், ஒரு மனுஷன் நார்மலாக இருக்கானா இல்லை அப்நார்மலாக இருக்கானான்னு தெரியாத அளவுக்கு கூட நான் ஒன்றும் இன்எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் கிடையாது. உங்களுக்கு மீரா எப்படியாவது கல்யாணத்துக்கு ஒத்துக்கணும், அதுக்காக தான் நீங்கள் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ் டாக்டர், நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் சரி, இன்னொரு விஷயம் சரி இல்லை. எது கரெக்டு எது கரெக்டு இல்லை? மீராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நான் ஒரு மென்டல் மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிங்கல்ல, அது சரி? சரி, அப்போது எது சரியில்லை? மீராவை என் பொண்ணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அது சரியில்லை? மீரா என் பொண்ணு இல்லை. சார் என்ன சார் சொல்கிறீங்க, மீரா உங்கள் மகன் இல்லையா? அப்போ அவங்க பேரண்ட்ஸ்லாம் எங்கே இருக்காங்க? அவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஜஸ்ட் ட்ரீட் மீ அஸ் அ ஃப்ரெண்ட் சார், சொல்லுங்க சார். நான், என் தம்பிங்க, என் தங்கச்சி, அவங்க குடும்பம், அவங்க குழந்தைங்க, எங்கள் குடும்பம் ரொம்ப பெருசு. என் மனைவி கஸ்தூரி, என் பையன் மனோ சின்ன வயசுலேயே காலமாயிட்டான். மனோ எனக்கு ஒரே பையன், ஆசைக்கும் சரி ஆசைக்கும் சரி எல்லாத்துக்குமே அவன் ஒருத்தன் தான். நல்லா படிப்பான். நாங்கள் அப்போ கோயம்புத்தூரில் இருந்தோம், அவன் ஐடி படிச்சுட்டு இருந்தான். 498 சார். டன். ஓகே சார், தேங்க்யூ.
ஒரு நிமிஷம் லைன்லயே இருப்பா. மாமா அப்பாக்கு என்னாச்சு? என்னத்த சொல்றது, எல்லாம் உள்ள இருக்காங்க, நீயே போய் பாரு. போ. ஆ சித்தி. மனோ அப்பா நம்மளை விட்டு போயிடுவார் போல இருக்கு, பயமா இருக்கு. தம்பி நான் இப்ப கொலசாமிக்கு காசு முடிஞ்சு வைக்கிறேன், மேல போய் அப்பா பாருங்க தம்பி. சரி. வாப்பா நீ வந்துட்டியா? எங்க வராம போயிடுவியோ நினைச்சேன். அது எப்படி அத்தை, அப்பாக்கு சீரியஸ் போன் வந்ததுக்கு அப்புறம் எப்படி வராம இருக்க முடியும்? சரிப்பா நீ போய் உள்ள போய் பாரு. போ. வாமனோ. நம்ம மனம் வந்துட்டானே, கண்ணை திறந்து பாருங்க. சித்தப்பா டாக்டர் என்ன சொல்றாரு? அண்ணனுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான அட்டாக் தான்ப்பா, ஏதோ மனசுல கவலை, அதான் இப்படி சடனா வந்துருச்சுன்னு டாக்டர் சொன்னாரு. இல்லப்பா இன்னொன்னு கூட சொன்னாரு. என்ன சொன்னாரு? அவருக்கு எதுவும் மனசுல ஆசை இருந்தா உடனே நிறைவேற்றி வைக்கணும்னு சொன்னாருப்பா. மனு மனு உன் கல்யாணம் மனு மனு உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் மனு. கேட்டியா மனோ, அவர் மனசுல இருக்க ஆசை இதுதான். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு அவர் சொல்லாத நாளே கிடையாது. நீ என்னடா அங்க பாம்பேல போய் உக்காந்துட்டு இருக்க? அதுக்கு என்ன சித்தப்பா பண்றது? என் வேலை அங்கதான், அங்கதானே போய் ஆகணும். அதானே அத்தான் சொல்றது சரிதானே? அதெல்லாம் சரிப்பா, நல்ல பாம்பே போ. ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போ. உங்க அப்பா எழுந்திருச்சு நடமாடணும்னா உன் கல்யாணம் நடந்தே ஆகணும்ப்பா. நீ மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா, நாளைக்கே உங்க அப்பா குணமாயிருவார்ப்பா. நீ சரின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, அது போதும். சரி சித்துப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அண்ணே அண்ணே மனம் என்ன சொன்னான் கேட்டீங்களா? மாமா அண்ணே மாமா அத்தா கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு மாமா. சீக்கிரம் சீக்கிரம் என்னப்பா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. என்ன நீங்க
ஹார்ட் அட்டாக்கா? யாருக்குடா? எனக்கா? அது நீ கல்யாணத்துக்கு ஓகே சொன்னியே, அதுக்கு முன்னாடி சீன் அப்பவே ஸ்கிரீன் இழுத்து முட்டாங்க. நீ வாடா மாட்டு போறோம். என்ன என்னப்பா இதெல்லாம், டிராமாவா என்ன? ஏன் இது நல்லா இருந்துச்சு இல்ல, சுபமா இருந்துச்சு இல்ல, டிராமா என்ஜாய் பண்ணு. நீ வாடா வாங்கண்ணே. எதுக்கு இதுல பண்றாங்க? மாமா உங்களை ஹாலுக்கு வர சொன்னாரு. எதுக்கு? நான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன் இப்போ. இப்ப நீங்க வெளியில எல்லாம் போக முடியாது, எல்லாரும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச போறாங்க. என்ன முக்கியமான விஷயம்? போங்காத்தா, எல்லாத்தையும் என்கிட்டே கேப்பீங்களா? ஹாலுக்கு வாங்க, உங்களுக்கே தெரியும். ஏய், இவ ஏன் இவ்வளவு வைக்கப்பட்டு போறா? என்னவா இருக்கும், போய் பாப்போம். தனோ, ஜாதக பொருத்தெல்லாம் நல்லா இருக்கு ஜோசியர் சொல்லிட்டாரு, இனி ஆக வேண்டியது பார்க்க வேண்டியதுன்னு. ஆமாண்ணே, நிச்சயதார்த்தத்துக்கும் முகூர்த்தத்துக்கும் நாள் பார்க்க வேண்டியதுதான். ஆமா ஆமா, சீக்கிரம் நாள் பார்க்கணும். முதல்ல மண்டபத்தை புக் பண்ணணும், கேட்ரிங்கு, ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்ன பாக்கியம், சரிதானே நான் சொல்றது? போங்க மாமா. ஜோஷியரே, அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. பார்த்துருவோம். வர்ற புதன்கிழமை நாள் அமோகமா இருக்கு. காலையில 9:10 சுபஹோர தட்ட மாத்திக்கிட்டு முகூர்த்த பத்திரிக்கை எழுதிடலாம். அச்சா, அப்படியே செஞ்சிடலாம். மனோ, கைய குடுறா முதல்ல. மனோ, கைய குடுறா. ஆல் தி பெஸ்டா. உனக்கு கால் கட்டு போட நேரம் வந்துருச்சு. அப்போ நான் பொறுப்படுறேன் பாஸ்கர் சார். நல்லதுங்க. பலா, மச்சா, அதை நான் பார்த்துக்கிறேன். இதை நீ கொண்டு போய் உள்ளே வச்சுட்டு பைக் சாவி எடுத்துட்டு வா. சரிங்க. வாங்க ஜோசியரே, எல்லாருக்கும் போய் வாங்க. வா. இன்னும் 4 நாள் தான் இருக்கு, நிறைய வேலை பாக்கி இருக்கு. நீ தான் எல்லாம் பண்ணணும், அப்புறம் நிறைய பேருக்கெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கா சொல்லணும்னு சொல்லிடுப்பா, பார்த்து. என்ன மாப்பிள்ள முகத்துல கலையே காணோம்? பொண்ணு ஒன்ன மாதிரி இருப்பான்னு பயப்படுறான் போல் இருக்கு. ஏய், பாக்கியம் என் பொண்டாட்டி மாதிரி அடி உதெல்லாம் இருக்க மாட்டாடா. நம்ம வீட்டுல வளர்ந்த பொண்ணு, உன்னை கண் கலங்காம பாத்துக்கோடா. தைரியமா இரு. என்ன பாக்கியம், பாத்துக்குவில்ல? அட, சிரிப்ப பாரு. மனோதா, மனோதா. ஏய் பாக்யம், வா.
உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? ஏய், அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? போய் சொல்லாதீங்க மன்னோதா. நானும் கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். உங்க முகமே சரியில்லை, என்ன பிடிக்கல அதானே? ஏய், நீ நல்ல பொண்ணு, பாசமா இருக்க, நல்லா சமைக்கிற. ஆனா கல்யாணம், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற நிலைமையில நான் இப்போ இல்லை. ஏ, சின்ன வயசுல இருந்து பார்த்த இதே முகத்தை ஆயுசு முழுக்க பார்க்கணும்னா? அதெல்லாம் இல்ல பாக்கியம். நான் வேற ஒரு பொண்ண லவ் பண்றேன். ஓ, இத நம்ம வீட்டுல நம்ம கல்யாண பேச்சு ஆரம்பிச்சப்பவே நீங்க சொல்லிருக்கலாமே. இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப சொல்றீங்க? நான் பண்ணது தப்புதான் பாக்கியம், என்னை மன்னிச்சிரு. எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பயம், தயக்கம், ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட சொன்னா நீ புரிஞ்சுப்பேன் தான். முதல்ல உங்ககிட்ட சொல்றேன். மனோதா, நான் முடியாது. நீங்க என் கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தான்? சின்ன வயசுல இருந்து மனோதா தான் உன் புருஷன் புருஷன் எல்லாரும் சொல்லி சொல்லி அதே ஆசையோடும் அதே நினைப்போடும் வாழ்ந்துட்டு இருக்கத்தா. இப்ப வந்து அது இதுன்னு சொன்னா என் மனசு ஏத்துக்குமா? அதான் அதான் உண்மை. அதை மறைச்சு நான் உனக்கு துரோகம் பண்ண விரும்பல. அதனால மூணு பேர் லைஃப் ஸ்பாயில் ஆயிரும். அது தேவையா? யோசி. மனசு வலிக்குதா? எப்படி என்னால அழாம இருக்க முடியும்? கவலைப்படாத பாக்கியம், நானே உனக்கு நினைச்சுக்கிட்டு உரிமை. என்னை விட நல்லவன் ஒருத்தன் வாழ்க்கையில வரலாம் இல்லையா? அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன் இப்படி பிடிவாதமா பேசிட்டு இருக்க? இது பிடிவாதம் இல்ல தான். உங்களே நினைச்சிட்டு வாழ முடியுங்கிற என்னோட வைராக்கியம். பாக்கியம், நீ அப்படி பண்ணா அது நீ எனக்கு தர தண்டனை இல்லையா? என்னால நீ தனியா இருந்தா நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? மன்னாத்தா, என்னால உங்களை மறக்க முடியாது. முடியும், முடியணும். காலை எல்லாத்தையும் மறக்க வைக்கும். நீ என்ன மறந்துட்டு வாழ மாட்டேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் நானும் தனியாவே தான் வாழ்வேன். இது சத்தியம். நல்லா யோசி, யோசிச்சு முடிவெடு பாக்கியம். சரி மனோதா, நீங்க சொல்றபடி நான் கேக்குறேன். ஆனா எனக்கு உங்களை மறக்கிறதுக்கு டைம் வேணும். நீங்க முதல்ல என் முன்னால சந்தோஷமா வாழ ஆரம்பிங்க. தேங்க்யூ பாக்யா, தேங்க்யூ சோ மச். இங்க பாரு, நான் கிடைக்கலன்னு நீ சூசைட் கிசைட்னு தப்பான முடிவுக்கு எதுவும் போயிடக்கூடாது, சரியா? எனக்கு சத்தியம் பண்ணி கொடு மனோதா.
நான் ஒன்னும் அவ்வளவு கோழை இல்ல அந்த மாதிரி பண்றதுக்கு. அவசரப்பட்டு செத்து போயிட்டா ஏன் மனோ அத்தனை நினைப்பு என்ன விட்டு போயிடும்ல. பாக்கியம் மீரா மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னு வச்சுக்க, நான் உன்னதான் கல்யாணம் பண்ணியிருப்பேன். அதான் இல்லைன்னு ஆயிடுச்சேன். சரி மனோதான், இந்த விஷயத்தை எப்படி வீட்டில் சொல்ல போறீங்க? முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணேன், சொல்லிட்டேன். பெரியவங்க கிட்ட தான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. மனோதான் நான் வேணா சொல்லட்டுமா? நீயா? நீ எப்படி சொல்லுவ? நான் மனோதனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றேன். ஓகேவா? குட் நைட் மாமா. மனோவை கட்டிக்க மாட்டாளாமே, அவனுக்கு என்னடி குறை? நான் மனோ அத்தனை கட்டிக்க கூடாதுன்னு இந்த பிளட் ரிப்போர்ட் சொல்லுது. மன்னிச்சிருங்கப்பா, நான் மீரான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா.